வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வைல்ட் ஹெர்பல் சாலட் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸை என்னோட வில்லேஜ் கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்காக தான் இந்த காஞ்ச சுரக்காவை கட் பண்ணி ஒரு பாத்திரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கார்டனில் வந்துட்டு வெசல் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஞ்சி போன சுரக்காவோட ஓடு. இதை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதில் தான் நான் வந்துட்டு போய் சாலடுக்கு தேவையான எல்லா கீரையும் வந்து இதில் நான் பறித்து போட போகிறேன். வாங்க போயிட்டு என்னென்ன கீரையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எனக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாழை மரத்தில் புதுசாக குலை விட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து முதல்ல நம்ம அந்த வாழைப்பூ எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்தே நம்ம பறித்து பூ எடுக்கலாம். ஆனால் வந்து இந்த பூ ரொம்ப துவர்க்கும், ஏன்னா முத்தி போயிருக்கு. நமக்கு தேவை குருத்து பூ. ஸோ அதனால் வேறு இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூவெலாம் கொட்டிடுச்சு. ஸோ இதிலேருந்து நான் இப்போ இந்த பூவை வந்து புட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இது ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னு சொன்னால் கரையாயிடும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற குருத்து பூவை நம்ம அப்படியே சாப்பிடலாம், சூப்பராகவும் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தூதுவலை இருக்குது. இந்த தூதுவலை சளி இருமல் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, இல்லைனா துவையல் பண்ணி சாப்பிடலாம். இதோட கொழுந்தை வந்து பறித்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த தூதுவலையில் பாருங்கள் முள் இருக்கும். ஸோ கையில் வந்துட்டு குத்தும், பார்த்து ஜாக்கிரதையாக தான் பறிக்கணும். ரொம்ப கொழுந்தாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா முள் வந்து பெருசாக இருக்காது. கொழுந்து இலையாக தான் பறித்து எடுக்கிறேன். ரொம்ப முத்தனை இலை பறிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாலடில் அதோட டேஸ்டியை மாற்றிடும். அது கூடவே நான் கொஞ்சம் பூவையும் வந்து நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி செடி. இது இந்த பூசணி பூவை வந்து நம்ம சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பூசணி பூவையும் பறிச்சிக்கலாம். ஒரு அற்புதமான செடி இருக்குது. இது வந்து காட்டு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு தக்காளி வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதையும் வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த காட்டு தக்காளி வந்து இதுதான் காட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கொழுந்து இலையாக பார்த்து பறிச்சிக்கலாம். இதெல்லாம் நிறைய பூச்சி அடிச்சிருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கொய்யா கீரைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த கீரையோட நுனியை மட்டும் கிள்ளி எடுப்போம். தண்டு கீரை இருக்குது. இந்த தண்டு கீரை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, ஆனால் பூச்சி நிறைய சாப்பிட்ருச்சு. நமக்குன்னு மிச்சம் வச்சிருக்கிறது இந்த மாதிரி கொழுந்து இலையை தான். கொழுந்து இலை சூப்பராக இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் பூச்சி இருக்குது பாருங்க. ஆனால் இந்த பூச்சி எல்லாத்தையும் தாங்குகிற வலிமை இதுக்கு இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்கும். நீங்கள் பொத்தி பொத்தி செடியை வளர்த்தீங்கன்னு சொன்னால் அதால் அந்த அட்மாஸ்ஃபியருக்கு அடாப்ட் ஆக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழநல்லி இருக்குது. ஸோ இந்த கீழநல்லி கசப்பாக தான் இருக்கும், அதனால் கொழுந்தை மட்டும் பறிங்க போதும்.
இது கொஞ்சமாக சாஃப்டாகலாம், எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கீரை தான். இதை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவை. ஸோ இதோட கொழுந்து பாட்டை வந்து நம்ம இப்போ பறித்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கொழுந்தாக பறிச்சிங்கன்னா தான் காம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாமரம் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பூ வந்து விட்டு இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. இது சாப்பிட்டா கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தாலும் ஒரு மாங்காய் மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம சாலட் கூட சேர்த்தோம்னு சொன்னால் அது ஒரு புளிப்பும் துவர்ப்பும் சேர்ந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீரை வந்து மிஸ் பண்ணியாச்சு. இது என்னென்னா மூக்கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கற்ற கீரை. இதுக்கும் கொஞ்சம் க்ளோஸில் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தும்பப்பூ இருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, முடக்கத்தாங்கீரை. ஸோ இந்த முடக்கத்தாங்கீரை வந்து நிறைய டிஷ் பண்ணுவாங்க, லைக் இட்லி தோசை இப்படி நிறைய பண்ணுவாங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை வலி, அதனால் மூட்டுக்கு வலி இருக்கிறவங்க இதை சாப்பிடுவாங்க. இதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து கொழுந்து பார்த்த மட்டும் பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரை இருக்கு பாருங்க. இது குப்பையில் வளர்கிற குப்பைக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த கீரையை நார்மலாகவே வந்து சூப் வச்சு சாப்பிடுவாங்க, கடைஞ்சும் சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், பூச்சி சாப்பிடுங்குது, அதை விட்டுறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொய்யா கொழுந்தை வந்து நம்ம பறிக்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொய்யா கொழுந்து கூட கொஞ்சோண்டு புளியை வச்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு இது கூட வந்து கொஞ்சோண்டு புளி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கிராமத்து வாசம் சொல்லுவாங்கள்ல, முன் வாசம், அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆ, இங்கே இருக்குது பாருங்கள் கொழுந்து. ஓகே, ஆ அடடி, இங்கே பாருங்கள் மணத்தக்காளி இதுக்குள்ளே வளர்ந்துருக்கு. இந்த மணத்தக்காளி நிறைய நம்மளுக்கு வெளியில் கிடைக்கும். இதை வந்து கூட்டு பண்ணலாம், கீரையாக கடைஞ்சி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணலாம், இந்த மாதிரி பல மேட்ரு இருக்குது. இது மணத்தக்காளி காய். இது வந்து பழமாச்சுன்னா நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம், இப்போ காயாக இருக்கிறதுனால சாப்பிட முடியாது. இது முக்கியமாக வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மவுத் அல்சர், அப்புறம் வந்து குடல் புண் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக க்யூர் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரத்தில் பப்பாளிக்காய் இருக்குது. இந்த பப்பாயா நிறைய பெனிஃபிட் இருக்குது இதுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை சாலட்டில் சேர்த்தே ஆகணும். எஸ், இதையும் பறித்து எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து பால் வரும், உடைக்கும் போது மேலே படாத மாதிரி பார்த்து உடைங்க. தெரியுதா பால்?
இந்த பப்பாயாவை நம்ம இந்த சாலட் கூட சேர்த்துன்னு சொன்னால் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். செம்ம வெயில் அடிக்குதுங்க, நேற்று தான் மழை பெஞ்சுது, அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து நல்லா வெயில் பிச்சு எடுக்குது. இந்த மண்டையை பழக்கும் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பிஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த கேமராவையும் வச்சுக்கிட்டதுனால இந்த கீரை எல்லாத்தையும் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நான் பறித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னென்னலாம் பறிச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் நிறைய கீரையை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், எது இதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே நான் பறிக்க போகிறேன். பறித்து சாலட்டில் போட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம தொடங்கின இடத்துல திரும்ப வந்து முடித்தாச்சு. இப்போ நம்ம ஹெர்பல் சாலடுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தனித்தனியாக அழகாக விளக்கத்தோடு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பப்பாயாவிலருந்து ஒரு சின்ன சின்ன ஹெர்பல் கீரை வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த மூலிகை கீரை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஒரு வைல்டு சாலட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.